நினைச்சிட்டு இருக்கோம். அந்த பாடல்லாம் வந்தா எப்படி இருக்கும்னு அவரு உசுப்பேத்தி விட்டு ஜெயில போறது பாக்குறாரு. இங்கு மிக சிறப்பாக நடந்தேறுகிற என் ஆண் தாய்க்கின் தாயின் இந்த அருமை, என் ஆண் தாயின் மிக சிறந்த படைப்பை கொண்டாடுகிற உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி பேசணும்னா ஒரு நாளுக்கு மேலாகும், அவ்வளோ கதைகள் இருக்குது, ஆனால் பேச முடியாது. ஆனால் அது ஒரு படைப்பாக ஒரு நூலாக தான் எழுதணும்னு இருக்கிறேன். அதை கட்டாயம் நான் மிக விரைவில் எழுதுவேன். அது இந்த படத்தை விட பயங்கர பாதிப்பாக இருக்கும். இந்த படம் தொடங்கிய 2013லேருந்து 2023 வரைக்கும் இருக்கிற கதைகளை சொன்னாலே இந்த படத்தை விட ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்படி பல கஷ்டங்களையும் வழிகளையும் பல ரணங்களையும் தாண்டி இன்று மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. அதற்கு எல்லா புகழும் எங்கள் அண்ணன் மு.கலஞ்சியம் அவர்களுக்குத்தான். அவருடைய இரத்தமும் வியர்வையும் கலந்த இந்த படைப்பு வந்ததனால் இது மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. பலரும் உழைத்திருக்கிறார்கள், ஆனால் எல்லாவற்றிற்கும் ஆணிவராக இன்று இந்த மரம் கிளைவிட்டு இன்று எல்லோரும் பாராட்டப்படுகிற விதமாக இருக்கிறதற்கு மூல காரணம் எங்கள் அண்ணன் மு.கலஞ்சியம் அவர்கள்தான். இந்த படம் எந்த நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அது சென்றடைந்திருக்கிறது, சென்று அடையும் என்ற மன திருப்தியோடு நாங்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல்வேறு படங்களை இந்த தளத்திலே விட மிக சிறப்பான படைப்புகளை எங்கள் அண்ணன் மிக விரைவில் அடுத்தடுத்து கொண்டு வருவார். அந்த இந்த படம் அதற்கான முதல் விதை. இந்த படம் வருமா வராதா என்ற நிலையிலேயே நாங்கள் கடந்து கொண்டே சென்றுகின்றோம். ஆனால் இந்த படத்தை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நகர்ந்து இன்று இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. இந்த படம் திரையரங்கத்திற்கு வருவதற்கு பல்வேறு அண்ணன் கூட இருக்கிற அத்தனை ஆற்றலாளர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் மறக்க முடியாது. அவர்களுக்கு எப்பொழுதும் என் நன்றிகள். அதில் முக்கியமானவர் இந்த படத்தின் தயாரிப்பு மேலாளர் அண்ணன் வி.வி.குமார் அவர்கள். இந்த படத்திற்கு அவர் இந்த படத்தை வெளியிடுவதற்கு படம் இந்த படத்தை முடித்து இந்த படம் எப்படி எடுக்கப்பட்டது, இதற்கு பட்ட வழிகள், இதற்காக உழைத்தவர்களுடைய கடின ஒரு பகரம், இந்த படம் வெளிவருவதற்கு மிக முக்கிய மூலக்காரமாராக இருந்தவர் அண்ணன் மேனேஜர் பி.வி.குமார் அவர்கள்தான். அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் எப்பொழுதும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்த படைப்புகள் வழி மிக சிறப்பான பதிவுகளை அண்ணன் கொண்டு வருகிறார். நாங்கள் எப்பொழுதும் அவருக்கு துணையாக இருப்கிறோம். என்னுடைய ஆண் தாய் அண்ணன் மு.கலஞ்சியம் என்றென்றும் எப்பொழுதும் மிக சிறப்பாக வாழ்வார். வாழ்க வாழ்க என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி. தமிழ் தேசிய தளத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் நான் இயக்குனர் கீரா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு பொதுவான பார்வை, ஒரு அரசியல் பார்வை, சமூக பார்வை இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் தன்னுடைய படம் போன்றே அடுத்த படத்தையும் கொண்டாடணும்னு நினைச்சு கூட ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அதில் உள்ள நிறைகளை வந்து மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து அவர் வந்து பார்த்து பெருமிதம் கொள்வது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. அப்புறம் அந்த படத்தில் வந்து எல்லா வழிகளும் வேதனையும் இயக்குனர் கலஞ்சியம் அவர்களையே சாரும், அவர் தான் அந்த தகுதியும் அனைத்தும் ஆரம்பத்திலேருந்தே சிரமப்பட்டிருக்கிறார். எல்லா நாங்கள் வந்து கூட இருந்தோம், அவ்வளோதான், ஒத்துழைப்பு கொடுத்தோம், பொறுமையாக இருந்தோம், பொறுமை காத்தோம். இது நடிகர்களாக இருந்து பொறுமை காத்து எல்லோரும் இந்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். தோழர் கீரா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் கலகம் செய்ய அனைவரும் ஒன்ன சேர்ந்திருக்கிறோம். வருக வருக நாம் அனைவரும் கலகம் செய்வோம். சில இயக்குநர்களிடம் நான் மணிரத்னம் சார்கிட்ட கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஏதாவது ஒரு முக்கியமான ரகசியத்தை நான் வந்து வெளியில் விட்டால் அதை வச்சு சிலர் வந்து ஒரு பயிற்சி பற்றி ஆரம்பிச்சிடுறாங்க, குடிசை தொழில் மாதிரி. பட் இங்கே ஒரு ரகசியம் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எல்லா இயக்குநர்களுமே கதை உருவாக்குவாங்க, காட்சிகள் உருவாக்குவாங்க, கதாபாத்திரங்கள் உருவாக்குவாங்க, கதாபாத்திரங்களை குணாதிசயங்கள் உருவாக்குவாங்க. அதில் ஒரு வசனமும் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை நடிகன் எடுத்து ஏதோ ஒரு உணர்வு எடுத்துக்கிட்டு அந்த வசனத்தை சொல்லுவான். அதோட நடிகனோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க.
ஆனால் இந்த படத்தில் எல்லாருமே புதிய நடிகர்கள் உருவாகி இருக்கிறதுனால அவர்கள் இயக்குனர் கொடுத்த அந்த வசனங்கள் அந்த காட்சியில் நடிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல. இப்போ ரெண்டு நடிகர்கள் அப்படின்னா இந்த நடிகை ஒரு கதாநாயகன் கதாநாயகி, இந்த கதாநாயகன் கதாநாயகிக்குள்ளே இருக்கிற அந்த வசனங்களை அவர்கள் சொல்வது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த சொல்றதுக்கான ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அது நடிகனுக்குள்ள வர வேண்டியிருக்கு. டைரக்டர் வந்து அந்த கதாபாத்திரம் பேசக்கூடிய ஸ்கிரிப்ட் கொடுத்தாச்சு, அவங்க மனப்பாடம் பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த ஸ்கிரிப்டை டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நடிகர் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்க வேண்டியிருக்கு. இது எந்த திரைப்படங்களில் இல்லை நீங்க பாருங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் அந்த நடிகனுக்கான அந்த வசனம் பேசக்கூடிய இடையில இருக்கிற நடிகனுக்கான ஸ்கிரிப்டு கூட ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக ஒரு வருஷம் மேலேயே ஒவ்வொரு நடிகனை வந்து அவ்வளோ பிரமாதமாக வந்து பயிற்சி தந்திருக்கிறார். அதனால் அடுத்தது நான் பேச போகிறது, ஐயாவுக்கு விருப்பம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், சிலர் பாராட்டி இருக்கிறாங்க இந்த வசனம், இந்த முந்திரிக்காடு திரைப்படம் வந்து ஓடிடியில் வந்தாலும் அடுத்த டிப்பு வந்தாலும் எல்லாருமே திருப்பி 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 பாருங்க, அதுக்காக ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அது திருப்பி திருப்பி படிங்க. இந்த சமூகத்து மேல அவருக்கு இருக்கிற அபாரமான ஒரு காதல் என்னன்றது உங்களுக்கு புரியும். இந்த படத்துல வந்து கதாநாயகன் கதாநாயகன்ற ரெண்டு கதாபாத்திரங்கள் வச்சிருக்காரு தவிர இந்த சமூகத்து மேல அவருக்கு இருக்கிற ஒரு அதீதமான காதல் தான் அந்த கதாபாத்திரங்கள். அதுதான் நான் உணர்ந்திருக்கேன், என் கதாபாத்திரத்து மூலமா நான் எவ்வளவு ஆழமா கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துருக்கேன். அதே போல நம்ம ஒளிப்பதிவாளர் அவரு அற்புதமான காட்சிகளை வந்து கொடுத்துருக்காரு. இசையமைப்பாளர் ரொம்ப 18 வயசில் வந்த ஒரு நண்பன் அந்த தம்பி அவ்வளோ மெச்சூரிட்டியான ஒரு இசை வந்து பண்ணியிருக்கிறது வந்து பெரிய விஷயம். இந்த படத்துக்கும் பிரதானத்துவம் பார்த்திங்கன்னா இசை தான். அந்த பாகுபலிக்கு அந்த யார் அந்த டைரக்டர் ஏதோ அந்த இசையமைப்பாளர் கீரவாணி மட்டும் அந்த பாகுபலி படத்துக்கு இசை அமைக்கலன்னா அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு நாதியே இருக்காங்க. சைலண்ட் பண்ணி அந்த காட்சிகள் மட்டும் பாருங்க, உங்களுக்கு புரியவே புரியாது என்ன சொல்ல வருது அப்படின்னு. கீரவான் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இந்த கதையோட உணர்வையும் இசை மூலமா ரொம்ப பிரமாதமா அந்த தம்பி வந்து விளையாடி இருக்காரு. அது தம்பிக்கு என்னுடைய தனிப்பட்ட வந்து பாராட்டுக்கள். அப்புறம் எங்களுடைய அரக்கி சண்டாளி தமிழ் தேசத்துடைய திருஷ்டி பற்ற அளவுக்கு வந்து அவ பிரமாதமா நடிச்சிருக்கேன் உண்மையிலே. அது வந்து முழுக்க முழுக்க அந்த எல்லா புகழும் வந்து கலஞ்சமையாப்பு தான். புகழுடைய நடிப்பா இருக்கட்டும் என்னுடைய நடிப்பா இருக்கட்டும் அந்த கலை அந்த சூமு ரொம்ப முக்கியமான வில்லன் தமிழ் சக்தி இவங்க எல்லாருமே நம்ம லாயர் முதற்கொண்டு அந்த சின்ன தம்பி முதற்கொண்டு எல்லாருமே ஸ்பெஷலாக அந்த நீ லவ் பண்ணாலும் நீயே செத்துருவேன் நீயே செத்துருவேன் டைலாக்ல அந்த உணர்வு வந்து மொத்தத்தில் நீ எங்களுக்கு வேணும்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒரு அதெல்லாம் கலைஞமை அவர்களுடைய அந்த ஸ்கிரிப்டில் வந்து இந்த சமூகத்துக்கு எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லணும்னு அவர் ஏங்குறாரோ அந்த ஏக்கம் எல்லாம் வந்து இந்த படத்தில் இருக்கு. பார்க்கறது வேறு கிரகிக்கிறது வேறு. இந்த படம் பார்க்காதீங்க கிரகிச்சு பாருங்க அவர் என்ன சொல்ல வரன்னு உங்களுக்கு புரியும். அந்த வெறி தான் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானையனோட பயணிக்கிறது. அந்த வெறி மேடல பேசுற அந்த வெறி உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். ஆனா ஒரு வேண்டுகோள் தோழர் நான் சொல்றது இந்த மாதிரி ஒரு அற்புதமான திரைக்கதையோட நீங்க வந்து திரைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு இயக்குனர் இருக்கும்போது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் வந்து படுத்து போய் நம்ம பாரதிராஜ் சார் அவரோட ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு, பாகிரா சாரோட ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு, இதுல நிறைய பேர் அவங்களோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க வந்து படுபயங்கரமா வந்து அப்படி இருக்கிறீங்க பசுமையா இருக்கிறீங்க. திரைப்படத்தில் அதிகமாக கவனம் செலுத்தினா நல்லா இருக்குமோ? ஏன்னா அரசியல் இருக்கு, அது இருக்கு. நம்ம இப்போ நம்மளோட அரசியலோட பயணம் எப்படி இருக்குன்னா காலநீரை நோக்கிற ஒரு பயணமாக தான் இருக்கு. கோபம் இருக்கு,
ஆனால் அந்த கோபத்துக்கு மதிப்பு இல்லை. அதுதான் நம்ம தமிழக அரசியல். கோபத்துக்கு மதிப்பில்லை, கோபப்படுறதுக்கு உரிமை இருக்கு, ஆனால் அந்த உரிமைக்கு மதிப்பில்லை. நம்ம சொல்றது கேட்கறதுக்கு யாருக்குமே காது இல்லை, நம்ம செய்யறத பார்க்கறதுக்கு யாருக்குமே கண் இல்லை. காரணம் அறியாமை. இந்த அறியாமை இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளவுதான் கத்துனாலும் பாருங்க, நல்லதுக்கு மட்டும் ஜெயில், கெட்டதுக்கு மட்டும் அலங்காரம். இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல கலைன்றது மிக அற்புதமான ஒரு படைப்பு. அதுதான் உண்மையான கம்யூனிசம் பாதை, சினிமா, இலக்கியம். இதன் வழியா நம்ம வந்து பெரிய புரட்சிகளை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு இயக்குனரை நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டு கொண்டு ஒரு பயம் இருக்கு ரொம்ப அரசியலுக்குள்ள போகும்போது. ஏன்னா இது போன்ற ஒரு இயக்கு ஒரு டைரக்டர் கிடைக்காதுங்க. ஒரு ஒரு நடிகன் மேலே வந்து மொத்த பாரத்தை போட்டு நடிகனுடைய திறமை மூலமாக என்னோட வெறி வரணும் அப்படின்னு நினைக்கிற இயக்குநர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தன்னோட கதை வந்து இப்படி வெடிக்கணும் அப்படின்னு இயக்குநர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? டெக்னிக்கலாக சில நுட்பமான சில கருவிகளை வச்சுக்கிட்டு ஒரு மாயை உருவாக்க முடியுதே தவிர ஒரு உணர்வை உருவாக்க முடியலைங்க. அப்பேற்பட்ட இயக்குநர் நான் உண்மையிலே மனமாற நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நிறைவான தருணம். பட்டுக்கோட்டையில், தஞ்சாவூரில், மதுரையில், திருச்சியில் எல்லாத்துலேயும் படம் ரொம்ப சிறப்பாக ஓடிக்கிட்டுருக்கு. சமீபத்தில் தான் இந்த படத்தை பற்றி படிக்கும்போது பார்க்கும்போது தான் நம்ம கண்ணகி முருகேசனோட ஆணவ கொலையை பற்றி ஒரு விஷயம் பார்த்தேன் யூடியூப்பில். அங்கே வந்து கண்ணகி வந்து அவங்க அவங்க சமூகத்தை சேர்ந்த ஆட்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே கற்பழித்து, அப்புறம் முருகேசனுக்கு வந்து விஷம் கொடுத்து, விஷம் குடிக்க மறுத்து போராடின முருகேசனோட வாயை வெட்டி அதில் விஷத்தை ஊற்றி அப்படி கொண்டிருக்காங்க. அவங்க அப்பாவும் கண்ணகியோட அப்பாவும் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்காரு. ஆனால் எங்கள் முந்திரிக்காடு பெத்தவங்கிற ஒரு நாவல்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த பெத்தவன் தன்னுடைய பெண்ணை தனக்கு பிடிச்ச அவனோட போய் வாழு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிற பெத்தவன், எங்களை எல்லாரையும் பெத்தவன் இயக்குநர் அவர்தான் உண்மையான பெத்தவன். அதனால் நிறைய பேசணும்னு நினச்சேன், நேரம் இல்லை. அண்ணன் ஏற்புரை இருக்கு, நம்ம பல பேரோட உரைய அண்ணனே திருடிக்கிட்டது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மறுபடியும் சொல்கிறேன், இந்த குழு இந்த வெற்றி எல்லாரோட வெற்றி, எல்லாரோட சந்தோஷம், எல்லாரோட கைத்தட்டு. ஒற்றை மனிதர் எங்கள் குழுவை பெற்றவரும் முந்திரிக்காடை பெற்றவர். இந்த பெற்றவனை தான் சாரும் அவர்தான். நன்றி. எங்களுக்காக இன்னைக்கு வந்திருக்கீங்க, எங்களை வாழ்த்துறதுக்காக ரொம்ப நன்றி எல்லாருக்கும். சார், தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு ப்ரோக்ராமாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காரு ஒரு அழகான இடத்துல. அப்புறம் இப்போது நான் வந்து வேறு எதுவும் சொல்ல முடியாது, தேங்க்யூ மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ முதல் நன்றி வந்து இயக்குனர் ஐயாவுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவர் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேய்ச்சார் எங்கள் எல்லாரையும் முதல்ல. ஏன்னா நடிப்புனா என்னன்னே தெரியாமல் வந்து எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு 10 படம் பண்ண ஒரு ஹீரோயின் மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு தேங்க்யூ, ஒரு நன்றி சொல்லணும்னா அது இயக்குனர் ஐயாவுக்கு தான் நான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி தேங்க்யூ ஸோ மச் கேமராமேன் சார், ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கூட எனக்கு ஒர்க் பண்ண அண்ணா வில்லன் அண்ணாஸ், எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. என்னை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு, அடிக்கும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் அடி விழுந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியாக லைட்டாக அப்பப்போ அண்ணாண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கம்மியாக விழுந்தது. ஸோ எல்லா அண்ணாக்கும் நன்றி. தேங்க்யூ டிசைனர் சார், தேங்க்யூ ஸோ மச். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ணா எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. வானதீபன் சார் இருக்கட்டும், அருள் எலினன் சார், கிருஷ்ணமூர்த்தி சார், ரஜினி, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பண்ண ஒரு அழகான ஒரு படைப்பு தான் வந்துட்டு முந்திரிக்காடு. கலஞ்சம் சார் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு, ஸோ எனக்கு
கதை கேட்டு நடிக்கிற அளவுக்கு அந்த அந்த ஏஜ்ல வந்து எனக்கு தெரியாது. நான் அப்போதான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தேன். ஸோ சடனாக வந்து படம் பண்ணுறியான்னு கேட்டாங்க. சரி லீவ்ல தானே இருக்கும், ஓகே அப்படின்ட்டு தான் அப்படிதான் நான் வந்தது நிஜமாலே. அதுக்கப்புறம் வந்து அதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து நடிக்கிறதுங்கிறது ஒரு கலைங்கிறத எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஓ இது ஒரு பெரிய விஷயம் போல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் செஞ்சு அப்போ கூட எனக்கு கதை என்னன்னே தெரியாது. எனக்கு கதை என்னன்னு சொல்லும் போது நியர்லி வந்து ஒரு 3 months கிட்ட நாங்கள் மேலே ட்ராவல் பண்ணியிருக்கோம். 3 to 4 months மேலே ஆயிடுச்சு எனக்கு கதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த சாதியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபனிஷனை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த டைம் கேப் தான் வந்துட்டு அந்த 3 months. அது தெரியாமல் அந்த கதாபாத்திரத்தை வந்து நடிக்க முடியாதுங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு காரணத்தினால அவர் அதை பற்றின புரிதல் எனக்கு வரணும்ன்ட்டு 3 to 4 months வந்து உட்காந்து சொல்லி கொடுத்த ஒரு விஷயம்தான் அது. ஸோ அப்புறம் உள்ளே வந்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அடித்து கிளப்ப வேண்டியதான். ஓகே சார், தேங்க்யூ சார்.